குரு பிரம்மா குரு விஷ்ணு குருன்றது மடத்தில் இல்லை, ஓரிக்கையில். ஓரிக்கையில் ஒரு சிவன் கோவில் இருந்தது, ஒரு சின்ன இடம்தான். அதில் பெரியவா உட்காந்து தரிசனம் கொடுத்துட்டு இருந்தார், சுற்றியும் பக்தர்கள் உட்காந்துருந்தாங்க. இந்த தருணத்தில் ஆடுறதுக்கான சந்தர்ப்பம் பெரியவா கிட்ட கேட்டு, பெரியவாக்கும் முன்னாடி சின்ன இடம் தான் இருந்தது, அதுக்கு முன்னாடி பக்தர்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. அந்த இடத்துல இவர் ரொம்ப பிரமாதமாக ஆடுறதுக்கான முயற்சி பண்ணார். அதாவது பெரியவா முன்னாடி காலை தூக்கி அவ்வளோ பக்கத்தில் எடுத்துகிட்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. திடீர்னு எல்லாரும் ஒரு தருணத்தில் நிப்பாட்டு நிப்பாட்டு, நீ ஆடினது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொன்ன உடனே அவர் நிறுத்தினார். பெரியவா எதுக்கு நிறுத்தினீங்கன்னு கேட்டார். பெரியவா முன்னாடி காலை தூக்கி அதுவும் முகத்து பக்கத்தில் கொண்டு வந்தது, அது எங்களாலேயே பார்க்க முடியல. பெரியவா அவர் ஆடுறார், நடராசருடைய அவ்வளவு அபிநயங்களையும் அவ்வளவு அற்புதமாக காண்பிக்கிறார், எவ்வளோ பெரிய திறமை இல்லை இது, இதை நம்ம பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்ல அப்படின்னு பெரியவா அவருடைய ஆடலை அப்படி வியந்து பாராட்டி, நீ தொடர்ந்து ஆடு அப்படின்னு சைகை காண்பி.